மீ سم ஹாலிடيز பண்ண கால் ஜிடி ஹாலிடيزக்கு பண்ணு ஜிடி ஹாலிடيز சௌத் இந்தியன்ஸ் நம்பர் 1 travel brand தமிழ்ல வந்துட்டு ஹையஸ்ட் டேஸ் அதாவது मोर நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட் பண்ணது ஃபாரின்ல ஷூட் பண்ணதுனா நமக்கு இரண்டாம் உலகம் தான் வந்து ஹையஸ்ட் டே அவ்ளோ இதுல ரொம்ப ஜெனூனா ரொம்ப ஹியூமானிட்டியாக இருக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க ராஜா சார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடவுன் ஆக்சுவலி ஒரு செக்ஷனை எடுத்துக்கிட்டால் அதை பற்றின டோட்டல் டீட்டெயில்ஸும் அவரே வச்சிருப்பார் செல்வா சாரை பற்றி சொல்லணும்னா செல்வா சார் வந்து ரிட்டன்லேயே இது இருந்துடும் இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது ஆக்சுவலி ஒருவேளை சிந்து பாத் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா அது விசன்னா ரொம்ப வேற மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும் எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அது பார்க்கலாம் ஆயிரத்தி ஒருவனோட அடுத்த வேர்ஷன் அடுத்த ஸ்டேஜில் கூட இருந்திருக்கும்

ஹாய் வணக்கம் என் வெல்கம் டு நக்கின் ஸ்டுடியோஸ் ராம்குமார் இன்னைக்கான கான்வென்ஷேஷன்ல நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க சினிமோட்டோகிரஃபர் கார்த்திக் அவர்கள் சார் வணக்கம் 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 நம்மளோட உங்களோட அந்த ஏர்லியர் ஸ்டேஜ் பத்தி பேசினா கண்டிப்பா மயக்கம் என்னதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஃபஸ்ட் மூவி ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்துல ஒருவன் லீக் கூட நீங்க ஆமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஜாயின் பண்ண அப்போதான் சார் கூட ஜாயின் பண்ணிட்டு போஸ்ட் ப்ரொடடக்ஷன்ல இருந்து அப்படியே சார் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது ஒரு நல்ல ஜேர்னியா தான் இருந்தது ராம்ஜி சார் மூலியமா அப்படியே நீங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்க சார் கூட தான் ஜாயின் பண்ணனும்னு சொல்லி வெயிட் பண்ணி இன்ஸ்டூட் படிக்கிற போவே அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்து சார்ட்டை ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மூவி போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிரத்தி ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படியே ஜாயின் ஸ்டார்ட் ஆச்சு அதில் அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே போக ஆரம்பித்தேன் என்ன தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு மூவியாக ஜேர்னியாக ஸ்டார்ட் ஆகிறோம் ஓகே என்ன அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு போட அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இட்ஸ் ஃபுல்லான் பேஸ்டான ஒரு சினமோட்டோகிராஃபர் ஒரு ஃபோட்டோகிராஃபரோட லைஃப் ஜேர்னி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நீங்க ஐ வாண்ட் டு பிகம் ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் படமே நம்மளோட ட்ரீம் ஓரியன்டான ஒரு ஸ்கேலோட போகுது அப்படிங்கும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ல மித்தா நம்மள கொண்டு போய் சேர்க்குது அப்படிங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அந்த தலத்துல கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ஒரு அஸ்டன் சினிமோட்டோகிராஃபருக்கு அது கண்டிப்பான ரொம்ப முக்கியமான படம் நிறைய லேர்னிங்கான படம் தான் அது ஆக்சுவலி அந்த போர்ஷன் வந்து தலைச்சேரி கண்ணூர் கேரளால ஷூட் பண்ணும் ஆமாம் அது கேரளாவில் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக அதுக்கு நிறைய வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கான கூட ட்ராவல் பண்ணுறதே ஒரு ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் யார் ஜாயின் பண்ணாலுமே அது ஒரு நேர் ஆகிடும் ஸோ ஆமாம் ஆமாம் ரொம்ப சைலண்ட் அவர் அவர் சைலண்ட்டே நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் ஸோ அது எப்படி ஒரு செல்வா சார் வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் ரிட் செல்வா சாரை பற்றி சொல்லணுன்னா செல்வா சார் வந்து ரிட்டர்ன்லே இது இருந்துடும் இப்படி தான் வேணும் அப்படின்றது ஸோ அந்த மேஜிக் சாரை ரிசீவ் பண்ணி அதுக்கான மெனக்கடலுக்கு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா அது நடந்த விஷயம் தான் அந்த மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி விஷயம்லாம் நடந்தது அது ஆக்சுவலி லேர்னிங்காக பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து இது ஃபால் ஆகிறது லீஃப் ஃபால் ஆகிறது ஒரு ஷார்ட் இருக்கும் அப்புறம் இங்கே வந்து கரெக்டாக அதில் அவர் ஐயில வந்து ஃபால் ஆகிற ஒரு ஷார்ட் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பிளான் பண்ணி இது பண்ணி போயிருக்காது எடுத்த ஷார்ட்ஸ் தான் அது பட் உங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இல்ல கண்டோ படம் கண்டிப்பா முதல் படம் போட்டோகிராஃபர் போட்டோகிராஃபரோட லைஃப் நம்ம ஒரு சினிமோகிராஃபர் நிறைய கண்டிப்பா கண்டிப்பா அந்த கேரக்டர் நேம் காத்தின்றதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிருச்சு நிறைய நிறைய கனெக்ட் ஆயிருந்தது ரொம்ப பர்சனலான படமும் கூடாது ஓகே இட்ஸ் மெமரபிள் ஆமா கண்டிப்பா கண்டிப்பா செல்வது சார் சாருடைய ஒரு ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அப்படிங்கிறது நாங்க அது படமா பார்த்து வியப்பா தான் இருக்கோம் அந்த கல் சினிமாஸ் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அது அவருடைய படங்கள் இல்லாம அந்த லிஸ்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் நீங்க சொல்லுங்க அவருடைய மேக்கிங் ஆஃப் சினிமா அப்படிங்கிறது எப்படி இருக்கு அவருக்கு ராம்ஜி சார் இது அவங்களோட இருக்கக்கூடிய அசோசியேட் அசிஸ்டன்ஸ்க்கான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் செல்வா சாரோட இது ஒன்லைன் வந்து ஆஃபீஸில் அவர் எழுதி தான் அனுப்பிச்சிட்டு இருப்பாரு ஸோ அதை வந்து நாங்கள் இப்போ ஆஃபீஸ் போகிறப்ப சார் இதை அனுப்பிச்சிருக்காங்களா படிக்கலாம் அப்படின்னா அந்த ஒன்லைன் படிக்கிறப்பவே எங்களுக்கு விஷுவலாக வந்து புரிஞ்சிடும் அந்த ஒன்லைனில் வந்து ஒரு பத்து டீட்டெயில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லோரும் கூடயும் கம் ஈஸியாக விஷன் என்னன்றது தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருப்பாங்க ஓகே ஆக்சுவலி அப்படி அங்கிருந்து ஜம்ப் இன் பண்ணா இரண்டாம் முழுகம் உங்களுக்கு இன்னொரு ஆமா இடியம்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக ஆக்சுவலி தமிழ் சினிமாவுக்குமே இரண்டாம் உலகம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ விஷயன தான் அது கண்டிப்பாக கண்டிப்பாக அது வெற்றி தோல்வில அதெல்லாம் தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம நிறைய பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணதே செல்வா சாரோடைய ஒரு தேர்ட் ஐ தான் சாரோட செல்வா சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் தான் அது ஆக்சுவலி அது சொல்றப்பவே அது ஆக்சுவலா நிறைய இடத்துல அதாவது ஒரு அமெரிக்கால பண்ணலான்ற ஒரு பிளான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கே பொருட்செலவா கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுன்றதுனால ஜார்ஜியா போனோம் ஜார்ஜியா ஜார்ஜியாவில் போனோம் தமிழில் வந்துட்டு ஹையஸ்ட் டேஸ் அதாவது மோர் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஷூட் பண்ணது ஃபாரினில் ஷூட் பண்ணதுன்னா இரண்டாம் உலகம் தான் வந்து ஹையஸ்ட் டேஸாக இருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலி சிக்ஸ் மோர் தென் சிக்ஸ்டி டேஸ் பக்கம் ஷூட் போச்சு அங்கேயே தங்கி தான் எல்லாமே ஷூட் பண்ணோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ சிக்ஸ்டி டூ டேஸ் அப்படிங்கும்போது ரொம்ப நீண்ட நாட்கள் தான் ஆமாம் மோஸ்ட் செவன்டி டேஸ் அங்கே இருந்தோம் நாங்கள் ஷூட்டுக்காக ஆமாம் ஆமாம் இப்போ நிறைய மெமரிஸ் இருந்துருக்குள்ள டெக்னிக்கலாகவே சொல்கிறதுக்காக ஏதாவது விஷ் டு ஷேர் அப்படிங்கிறது எதாவது இருக்கு ஆமாம் ஏன்னா ஃபிலிமில் ஷூட் பண்ணதுனால அங்கேருந்து இங்கே ஃபிலிம் கேன் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்கேனிங்கில் பிரச்சனை ஆயிடும்ன்றதுனால அங்கேயே லேபு ஜார்ஜியாவில் வந்துட்டு டிபிலிசியில் இருந்தது ஆக்சுவலி ஸோ அங்கேயே வந்துட்டு டெவலப்பிங்க்காக செக் பண்ணுறதுக்காக ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் அங்கே போய் செக் பண்ணோம் லேப் ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ண லேபை வந்துட்டு ரன் பண்ண வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன மீட் இருந்தது ஸோ நான் இன்ஸ்டியூட்டுன்றதுனால ஸோ அதை டெவலப் பண்ணி இங்கேருந்து எடுத்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க பண்ணிடலாம் சார் அப்படின்னா ஸோ அது மாதிரி ஒரு டூ எயிட்டி எயிட்டி ஃபைவ் கேன்ஸ் இருக்கும் அது வந்து அங்கேயே வீக்லி ஒன்ஸ் ஷூட் பண்ண ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நாலு வருஷம் அங்கே ஓடாத லேப் ரன் ஆகாத லேபை வந்து அங்க இருக்க ஆல்ரெடி டெக்னீஷியன் இருப்பாங்களா அவங்கள திரும்ப ரீயூனியன் பண்ணி அந்த லேபை வந்துட்டு ரன் பண்ணிட்டு அங்கே டெவலப் பண்ணி தான் அங்கேயே டெலிசினி பண்ணி ஸ்கேன் பண்ணி இங்கே கொண்டு இந்தியா கொண்டு வந்தோம் ஸோ அப்படிதான் அது பண்ணது அது கோலா சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எடிட்டர் கோலா சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த படத்துல நிறைய விஷயங்கள் பேசலாம் ஆனால் அதுல அனுஷ்கா அவங்களுடைய ரொலமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் அந்த ரெண்டு உலகத்தையும் ஆரியா மாதிரி அவங்களும் கொண்டு போயிட்டே இருப்பாங்க டாகபவுட் அனுஷ்கா ஏன்னா அந்த டைமில் அவங்க ரொம்ப பீக்கில் இருந்த டைம் அந்தது எல்லாம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் இரண்டாம் உலகம் தமிழ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு அவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆனால் என்னென்னா அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாம் ஜென்ஸாகவே இருப்பாங்க குரூ மெம்பர்ஸு ஆனால் அனுஷ்காவும் அனுஷ்காவோட அஸ்டன்ட்டு மட்டும்தான் அங்கே இதுவாக இருப்பாங்க ஸோ அவ்வளோ இதில் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ஹியூமானிட்டியாக இருக்கதாக இருக்கட்டும் ரொம்ப டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவங்க ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சார் வந்துட்டு இப்போது டைம் இல்லை லைட்டிங் போகுது ரெடி ஆகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் சார் வேணும் அப்படின்னு கேட்பாங்க லைட்டிங் போக போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்னால் ஃபைவ் மினிட்ஸில் ரெடியாக இருப்பாங்க ஸோ அங்கே கேரவன் கிடையாது ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் தான் ட்ரெஸ் மாத்திர மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க சும்மா ஒரு இதில் போய்ட்டு டக்குனு மாட்டிட்டு அப்படியே மாற்றிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக போது இட் இஸ் லாங் பீரியட் அவர் கூட சார் கூட வந்து ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண நிறையவே ஒர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அவருடைய விஷ்லெஸ்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு ஒரு இயக்குநர்களுக்கு அதில் சிந்து பாத்துன்னு ஒரு படம் வந்து அவருடைய விஷ்லெஸ்ட்டில் ஒரு பெரிய விஷனாகவே இருந்துச்சு விக்ரம் அவர்கள் வந்து ஆக்ட் பண்ண அதில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க ஆமாம் கண்டிப்பாக அதில் ஸ்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்துட்டு லடாக்ல லேயில் ஷூட் போச்சு ஆக்சுவலி போனப்போ ஒரு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்லாம் ஒரு எயிட் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஃபை ஃபைவ் தர்ட்டி முடிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே சன் ஓப்பன் ஆகுதுக்கே ஒரு எயிட் ஃபார்ட்டி ஆயிடும் நம்ம அங்கே ஓப்பன் ஆகுது ஒரு த்ரீ ஃபார்ட்டிக்கெலாம் வந்துட்டு சன் செட் ஆகிடும் ஸோ இதுக்குள்ளே பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது ரொம்ப சார் எப்பொழுதுமே ரொம்ப யூனிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க விசனே வேற மாதிரி இருக்கும் நம்ம நினைக்க முடியாத ஒரு விசனாக இருக்கும் ஸோ அங்கே போய் ஒரு ஸ்னோவே இல்லாத ஒரு பேட்டர்னில் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி ஒரு டொண்ட்டி டூ டேஸ் ஷூட் போச்சுன்னு நினைக்கிறேன் அது ஸ்னோஃபால் ஆயிடுச்சு ஸோ அதனால் கண்டினியூ பண்ண முடியாமல் நாங்கள் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஸோ அதனால அப்படியே ஒரு டெக்னிக்கல் இதனால அப்படியே கொஞ்சம் டிலே ஆச்சு அப்புறம் அப்படியே அது கொஞ்சம் ஆக்சுவலி ஒருவேளை சிந்து பார்த்து வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அது விசன்னா ரொம்ப வேற மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும் அது ஒரு எங்களுக்கு எப்படி இருந்துருக்கணும் அது ஆயிரத்துல உருவனோட அடுத்த வேர்ஷன் அடுத்த ஸ்டேஜில் கூட இருந்திருக்கும் ஸோ அது ஒரு நியூ வேர்ஷனாக இருந்திருக்கும் இப்போ ஜம்மு அண்ட் லேன்னா உங்களுக்கு மவுண்டைனு அந்த ஒயிட்டு ஸ்னோ அந்த மாதிரி தானே இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்காது இது இது வந்து கலர்ஃபுல்லாகவே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்போ நீங்கள் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் அதுக்கப்புறம் சிந்துபாத் அவரோட டோட்டல் விஷனே வேற ஒரு ட்ராக்ல இருந்துருந்துருக்கும் அப்புறம் மருவன் ஒரு படம் பண்ணாங்க அது வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்டுக்குள்ளே பிளான் பண்ணி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் உள்ள ட்ரீஸ்லலாம் லைட் பண்ணி அது ஒரு நைட் எஃபெக்ட் ஷூட்டாவே போயிட்டு இருந்தது அது மோர் தென் ஒரு டுவெல் டேஸ் பக்கம்லாம் ஆமா ஆமா என்னன்னா அது ஆல்மோஸ்ட் அவத்தாரும் அதுவும் ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறதுனால அது சார் வந்து அந்த ட்ராப் பண்ணிக்கலாம்னு சொன்ன செல்வா சார் ஃபீல் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இது பண்ணேன் ஏன்னா அவத்தாரும் அதே ஸ்டைலில் இருக்குது இதுவும் அதே ஸ்டைலில் இருக்குது அப்படின்ற மாதிரி இது பண்ணேன் அதான் அவத்தார் ஸ்டைலுக்கு சார் வந்துட்டு அவத்தார் என்ன பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இங்கே சார் வந்து யோசிப்பாங்க இருக்கும் செல்வா சார் நீங்கள் சொல்லவே ரொம்ப இருக்குது இருக்கு பம்ப்ஸாக இருக்குச்சு அதெல்லாம் ஒரு வேலை ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி மேபி பத்து வருஷம் அப்புறம் செலிப்ரேட் பண்ணாலும் இன்னைக்கு அது கொண்டாடுறாங்க நம்மளோட ரூட்டர்லி பார்த்தா நம்மளோட கல்ச்சர் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சிந்து பார்த்துமே ஒரு பெரிய ஹிட் தான் நீங்க சொன்ன மாதிரி இந்த படமுமே பெரிய ஒரு விஷனாவே அது தமிழ் சினிமாவிலும் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும் அடுத்த அடுத்தது உங்களோடது வந்து தனி ஒருவன் தனி ஒருவன் தனி ஒருவனுடைய கதையாவே பாக்கும்போது ஒரு மாஸ் எலமெண்ட் ஆன ஒரு கதை ஆக்சுவலி ஜெயம் ரவி சாருக்கும் நயன்தாராம ஒரு பெரிய ஹிட் கொடுத்த கதை தான் மோகன் ராஜா சார் அவரோட விஷயம்னாவே அது ரொம்ப ஹிட் ஆக்சுவலா அது வரைக்குமே இட் இஸ் நாட் ராங் லைக் ஒரு ரீமேக் படம் ரீமேக் ஹீரோ டைரக்டர்னே சொல்லிட்டு இருந்தவங்கள நான் படம் பண்றேன்னு சொல்லிட்டு தனி உருவம்ல உட்கார வச்சிட்டாங்க எல்லாம் கண்டிப்பா அது வந்து அது வரையிலும் ஜெயம் ராஜாவா இருந்துட்டான் அதுக்கப்புறம் மோகன் ராஜா அப்படின்ற ஆக்சுவலி அது என்னன்னா சாரு ராஜா சார் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் குடவுன் ஆக்சுவலி ஒரு ஒரு செக்ஷன் எடுத்துக்கிட்டா அத பத்தின டோட்டல் டீடெயில்ஸும் அவரே வச்சிருப்பாரு ஸோ எது சரி எது தப்புன்றதை அவர் டிசைடிங் வந்துடுவார் வந்தோன்னே எல்லாத்துட்டையும் கதை சொல்லுவார் யார் என்னென்னலாம் இது பண்ண மாட்டாங்க எல்லாருக்கிட்டையும் ஸ்டோரியை நரேட் பண்ணிவிட்டு அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணுறோமா என்ன கொடுக்குறோம் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்ற விஷயத்தை லேர்ன் பண்ணி கொடுக்குறதில்ல அப்போ லேண்ட்ஸ்கேப்பை பார்க்கும்போது நிறைய விஷயம் அதான் அவங்க ப்ராக்டிஸ் பண்றது அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறது எல்லாமே நார்த்த் ஆமா ஆமாம் முசோரிங்களா ஓகே 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 அதோட கிளைமேட் சீக்வன்ஸோட படம் பண்றது அப்படிங்கிறது ஸ்பெஷலி ஒரு சீன் எனக்கு ரெண்டு பேரும் அந்த லவ் ப்ரபோஸ் பண்ணுவாங்களே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டிப்பாக கண்டிப்பா அது ஆமாம் அது வந்து மார்னிங் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணது அது கொஞ்சம் லைட்டிங் மூடு செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டைம் எடுத்து அந்த மூடு ஒரு வெயிட் பண்ணிட்டு தான் சார் பண்ணாங்க ஆக்சுவலி அது ஒரு நல்ல சீக்வன்ஸ் தான் அது ஆக்சுவலி நயன் தரேன் அந்த பர்டிகுலர் சீன் நான் டக்குன்னு எனக்கு நயன் தரேன் அது ஒரு சீன் தான் அந்த ப்ரொப்போசெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது அது அது அப்படியே ட்ரீமியாக இருக்கு இப்படிலாம் ஒரு பொண்ணு நமக்காக வராதா அப்படிங்கிற மாதிரி ப்ரொஃபஷனலுடைய உச்சம் அப்படின்னு நாங்கள் சொல்லுங்கள் ஆமாம் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவங்க எப்படி ஆன் செட்ஸில் எப்படி இருப்பாங்க ஆனால் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க எயிட் ஓ கிளாக் வித் மேக்கப்னா எயிட் ஓ கிளாக் வந்துருவாங்க ப்ரேக்குன்னா கூட போகலான்னா போக மாட்டாங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸ்பாட்டில் வந்து ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க ஸோ எயிட் ஓ கிளாக் வராங்கன்னா ஒன் ஓ கிளாக் தான் போவாங்க அந்த லஞ்ச் முடிச்சுட்டு டூ ஓ கிளாக் என்ன டைம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுவாங்க ஸோ அதே போல் பக்கத்தில் ஆர்டிஸ்ட் இருந்தால் கூட இப்போது அசிஸ்டன்ஸு டெக்னீஷியன்லாம் இருந்தால் கூட இங்கே தான் ஒர்க் பண்ணோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்றது கூட நம்ம காதுக்கு விழாது பட் ஆனால் அந்த எமோஷன் கன்வே ஆயிருக்கும் ஃபேஸில் ஸோ அந்தளவுக்கு எமோஷனை வந்து கன்வே பண்ணுறதில் அவங்க வரும்போது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு என்ன நடிச்சிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் இப்போ அடுத்தது அப்படியே தான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜெயம் ராஜா மோகன் ராஜா மாதிரி மோகன் ராஜா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி தான் வேலைக்காரன் ஆஷிலா

அது போட்டசாத்ல செட்டு தான் முத்துராஜ் சார் பண்ணது ஆக்சுவலாக சார் சைடு இருந்து நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தோம் எப்படின்னா அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நாங்கள் கேமராமேன்ஸ் எல்லாமே பண்ணோம் சென்னையில இருக்க எல்லா ஸ்லம்மையும் வீடியோ ஸ்டில்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம் பட் என்னன்னா சிவா நயன்தாரா சங்கர் இவங்க எல்லாம் வச்சுட்டு அந்த குருவெல்லாம் வச்சுட்டு போய் சிலிம்ல ஷூட் பண்றப்போ க்ரௌட் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு செட்டு கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிதான் அது பண்ணி பண்ணாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா பகத் அவர்கள்

டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வரப்போ ராஜா சார் இது மாதிரி ஒரு அன்னைக்கு தான் ஃபஸ்ட் டேன்னு நினைக்கிறேன் சார் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் எல்லாத்தையும் டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ட்ரோ பண்ணிட்டு இது கார்த்திக் அசோசியேட் அது மாதிரிலாம் இன்ட்ரோ பண்ணால் அப்போது அப்போ வந்து ஃபகத் வந்து சொல்கிறார் இது மாதிரி ராஜா சார்ட்ட சொல்கிறாங்க அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க நீ என்ன மலையாள படங்கள் பண்ணாலும் தமிழில் ஒரு படம் பேசி நடித்து அந்த எமோஷனை உள்வாங்கி அதை ஃபீல் பண்ணி நீ பண்ணலைன்னா நீ பிறந்ததுக்கான அர்த்தமே இல்லை அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக தமிழ் பேசினார் ஸோ இப்போ ட்ராவல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் போல அப்படின்றமா ஆமாம் அந்த மாதிரி அப்படியே போய் நீங்கள் சிவாக்காக ஒரு ஷார்ட் வச்சிங்க நாங்கள் இல்லை இல்லை சிவா ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் சார் வந்து இந்த ஒரு இதில் நம்ம மார்க்கெட்டில் ஷூட் போயிட்டு இருந்தது சார் வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு எமர்ஜென்சிக்காக டக்குன்னு கேமரா குடுத்துட்டாங்க குடுத்துட்டு இது மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் ஷிவரிங்கா தான் இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்எக்பெக்டடா கேமரா கொடுத்துட்டு பண்ணு கார்த்தியும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றப்போ அன்பிளான்டா நடந்தது ஸோ ராஜா சார் டக்குன்னு இப்படி பார்த்தாரு என்னமானாரு சரி ஓகே போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இப்போ சிவா மட்டும் பிரதர் கொஞ்சம் பார்த்து அழகாக காண அப்படின்னாரு எனக்கு பகத் சாருக்கு இது பண்ணுறப்ப கொஞ்சம் பயமாக இருந்தது ஏன்னா இவராவது பேசிட்டாரு சிவா பிரதராவது பேசிட்டார் அவர் பேசவே இல்லையா சரி ஓகே அவர் ஷவுட் முடித்ததுக்கப்புறம் அப்படின்னாரு சரி ஓகே அப்போ நல்லா பண்ணிட்டோம் நம்பிக்கையில் ஒரு டிரெக்டருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே அவர் பண்ணட்டும் நம்ம போஸ்ட் போன் பண்ணலாம் இல்ல அவர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இல்லாம பண்றது ராஜா சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே ஒரு ஹாஃப் டே போயிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஒரு மிக முக்கியமான விஷயத்த பேசக்கூடிய திரைப்படமா அஞ்சாமை வெளிவந்துருச்சு அது ஒரு படைப்பாகவே ஒரு நல்ல படைப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சொல்லுங்கள் டிரெக்டர் நீங்களும் ஃப்ரெண்டு அப்படின்னு கேள்விப்பட்டேன் எங்கே ஆரம்பிச்சு தனி ஒருவன் ப்ரீ ப்ரொடக்ஷன் அப்போ ஜாயின்டான மீட் பண்ணோம் ஆஃபீஸ் போகிறப்போ அது மாதிரி சாரோட ராம் சாரோட அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் போனேன் நானும் இன்ஸ்டியூட் தான்ப்பா உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு இன்ஸ்டியூட்டில் சீனியர் அப்படின்றது தெரியும் ஸோ அப்போ இருந்து அப்படியே கனெக்ட் ஆகிடுச்சி அது ஒரு ஐடி கார்டுல நான் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட் அந்த மாதிரி தான் அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பித்தோம் பர்சனலாக ஒரு வேற டிபார்ட்மெண்ட் இல்லாமல் அவர் ஒரு பிரதராகவே கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சார் அப்படியே அங்கே இருந்து ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு என்னென்னா நீங்கள் டெக்னீஷியனாக இருக்கிறதுனால ஆன் ஸ்பாட்டோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஸ்பெஷலாக அந்த ட்ரெயின் ஸீவென்ஸ் ஆமாம் அது என்னென்னா ஒரு ட்ராவல் பண்ணுறப்ப ஆக்சுவலி விதார்த்துக்கு வந்து ரிசர்வேஷன் கோச்சில் தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் லைவாக போகிறப்ப சில விஷயங்கள் பேசிட்டு இந்த ட்ராவல் மட்டும் எப்படியாவது ஷூட் பண்ணலாம் அப்படின்றப்போ விதார்த்து உள்ளே வந்தார் நான் அவங்க கூட இருக்கேன் இங்கே ஏதாவது எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கலாம் தலைவா இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லி அவருக்கு ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுனால உள்ளே வந்து இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றப்போ சரி இவர் இவ்வளோவுக்கு வராருன்றப்போ பிரதர் டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா என்னென்ன முடியுமோ அதை எல்லாமே நம்ம எடுத்துகிட்ருக்கலாம் அப்படின்றப்போ டே நைட்டு டே நைட்டு ரெண்டு ஒரு நைட்டு ஒரு டே திரும்ப ஒரு நைட்டு ஒரு டே போகும் இல்லையா ஃபுல்லாகவே ஷூட் போயிட்டே தான் இருந்தது அஸ்டன்ட்டும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணாங்க இப்போ எப்படின்னா லைவாக ஷூட் பண்ணுறப்போ கேமரா எடுத்துகிட்டு நம்ம வெளியிலலாம் போக முடியாது ஸோ அப்படி இருந்தும் சில விஷயங்கள் எங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றது ஆன் டைம் சில விஷயங்கள் தோணும் அப்போது வந்து கேமராவை எடுத்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போவோம் அங்கே செக்யூரிட்டிஸ் கன்லாம் வச்சுட்டு நின்றுருப்பாங்க ஸோ அவங்க எங்களை ஃபாலோ பண்ணிலாம் வருவாங்க வரப்போ நானும் அஸ்டன்ட்டு போய்ட்டு நேராக பாத்ரூமில் போயிட்டு லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணி கோச் இது ட்ரெயின் மூவ் ஆனால் தான் நாங்கள் வெளியிலேயே வருவோம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு இன்சிடெண்ட் நடந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ச அப்போ நான் ஒவ்வொரு நைட் நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா அஸ்டன்ட்டு தூங்கிட்டு இருப்பாங்க டேயில் வந்துட்டு அவங்க ஷூட் பண்ணுவாங்க சில விஷயங்கள் மேனேஜ் பண்ணி அஸ்டன்ஸும் அசோசியேட்ஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ட்ரெயின் டிராவல் வந்து ரொம்ப ரிஸ்கியான ட்ராவலாக தான் இருந்தது அஜாமி படத்துடைய டீம் அப்படிங்கும்போது உங்களோட சேர்ந்த நிறைய பேர் அஸிஸ்டன்ட் அசோசியேட் ஏன்னா அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி நீங்கள் கெரியரே கேரியரே ஸ்டார்டட் ப்ளஸ் அசிஸ்டன்ட் அசோசியேட் அப்புறம் ஒரு சினிமோட்டோகிராஃபர்னு வந்தீங்க சொல்லுங்க உங்கள் டீம் உங்களுக்கு ஆமாம் கண்டிப்பாக இருந்தாங்க மதன் டேனியல் அம்பி அஜய் நாலு பேர் ரெண்டு பேரும் அசோசியேட்டு ரெண்டு லைஃப் ஆஃப் சினிமோட்டோகிராஃபர்னு ஒரு விஷயம் ஏன்னா நம்ம நிறைய சினிமோட்டோகிராஃபர்ஸ் சந்திக்கும் போது அவங்க இந்த சினிமா எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க பட் ரியாலிட்டியில பார்க்கும்போது ஒரு சின்ன வருத்தத்தோட சொல்லுவாங்க எங்களோட பர்சனல் லைஃப் எங்களுடைய மகனோ மகளோ இல்லை எங்களோட நல்ல விஷயங்களோ துக்க விஷயங்களோ எங்களுக்கு அமையாமையே போயிடுச்சு இட்ஸ் ஃபெய்த் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு லைஃப் ஆஃப் சினிமேகிராஃபரோட வாழ்க்கையினுடைய பக்கங்கள்னு எப்படி இருக்கும் ஒரு சைடு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெமரபிள் மூமெண்ட்ஸ் ஃபேமிலி கூட இருக்குது மெமரபுள் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த இது மிஸ் தான் அது எல்லாருமே அது கண்டிப்பா சாக்ரிபைஸ் பண்ற மாதிரிதான் இருக்கும் பட் எண்ட் ஆஃப் என்னன்னா நம்மளோட சந்தோஷத்தை அவங்க பாக்குறப்போ அதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சியா பார்க்கும் போது அதெல்லாம் கடைஞ்சி போயிடும் சினிமால தொடர்ந்து பல வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐ திங்க் நீங்க நல்லா நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ இப்ப மலையாளத்துல அடுத்தடுத்து நல்ல திரைப்படங்கள் ரூட்லயே எப்பவுமே அது வந்துட்டே இருக்கிறதா இப்போ தமிழ் ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப கனெக்ட் ஆயிட்டு இருக்கு நாங்க கேள்விப்படும் நீங்க இப்போ மலையாளத்துல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா என்ன படம் ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு ஆஃப் ரோடு ஆஃப் ரோடு மூவி சூப்பர் அண்ணா நிறைய படங்கள் பண்ணனும் நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க நிறைய பாதைகளை கடந்து வந்து கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து உங்களோட பயணம் இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்கணும் ஓகே இதே மாதிரி நிறைய நல்ல படங்களை உங்களை கண்டிப்பா எங்களுடைய நக்ரின் டீம் சாஹ் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க்யூ